ஹலோ ஆல், ஆப்பிள் ஐஓஎஸ் செவன்டீனை ஓல்டர் ஐஃபோன்ஸ்க்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னிலேருந்து ஐஓஎஸ் செவன்டீன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஐஓஎஸ் செவன்டீன் எப்படி இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணலாமா, பேட்டரி லைஃப் எல்லாம் இருக்குமா, அண்ட் நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்பாக்டபிலிட்டி பற்றி பேசிடலாம். ஸோ ஐஓஎஸ் செவன்டீன் வந்து எந்தெந்த ஃபோன்ஸ் காம்பாக்டபிள்னு பார்த்துடலாம். ஐஃபோன் எஸ்சி செகண்ட் ஜென்ரேஷன்லேருந்து இல்லை ஐஃபோன் எக்ஸ்ஆர்லேருந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஐஃபோன் 15 வரைக்கும் இவங்க ஐஓஎஸ் செவன்டீன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஐஃபோன் 8 வந்து இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆல்சோ ஐஃபோன் 10 இவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் எக்ஸ்ஆர்லேருந்து ஐஃபோன் 15க்குள்ளே வந்து ஏதாவது ஒரு மாடல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐஓஎஸ் செவன்டீன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இப்போலேருந்து. ஓகே, சைஸ் பற்றி பேசிடலாம். ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஃபோன் 13க்கு 16.6.1 இருந்தோம். அதுலேருந்து இங்கே 17 வரத்துக்கு 3.15 GB அப்படின்னு சொன்னாங்க. டவுன்லோட் கொடுத்தா ஒரு உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் ஆகிடும். அண்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு எனக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகி எல்லா ப்ராசஸும் முடிய. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. பட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணாலே டவுன்லோட் ஆகாமலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணாதீங்க, ஒன் டே கழிச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலீஸ் ஆனது வந்து ஒரு ஒன் டே கழிச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே இப்போ ட்ரை பண்ணின்னு இருப்பாங்க, அதனால் சர்வர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும், ப்ராப்ளம்ஸ் எதாவது வர வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளமே வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன் டே கழிச்சு ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த ஓஎஸ் அப்டேட் பண்ணும் அப்படின்னா வீடியோ செக் பண்ணினே இருங்க, என்னில் வந்து சொல்லிடுறேன் என்னோட கருத்துக்களை. ஓகே, சைஸ் பற்றி பேசியாச்சு, நியூ ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பேசலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஃபுல் போஸ்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது பேர் நேம் கார்டுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வச்சுக்கலாம், இதை வந்து நம்ம ஷேரும் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் மாதிரி வந்து இப்போ ஃபோட்டோ வரும், அவங்க ஃபோன் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி வரும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் லேஅவுட்லாம் மாற்றிருக்காங்க, இது முன்னாடி வேறு வேறு இடத்துல இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பெரிய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கால் லாக்ஸ் வந்து ஒரு 100 தான் இருந்தது, இப்போ வந்து அரௌண்ட் 300 வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து சம ஃபீச்சர், ஏன்னா வந்து ரொம்ப நாளாக 100க்கு மேலே டெலிட் ஆகிடும், நம்ம மேலே இருக்கிறது டெலிட் பண்ணால் கீழே இருக்கிறது வரும். பட் இப்போ 300ன்றது ஒரு நல்ல நம்பர்னே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெசேஜஸில் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மெசேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா, ஃபோட்டோ, ஸ்டிக்கர்ஸ், ஆடியோ இந்த மாதிரி இந்த வியூவே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் முன்னாடி இல்லை, வேறு மாதிரி இருந்தது. அண்ட் மோர் கொடுத்தாலும் நமக்கு இதெல்லாம் வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு செக் இன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, 15 மினிட்ஸில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 15 மினிட்ஸில் நீங்கள் போயிட்டக்கப்புறம் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது பதில் அதுவே லொக்கேஷன் செக் பண்ணி அவங்க ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்தாலும் செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு இப்படி ரைட் ஸ்வைப் பண்ணி ரிப்ளை பண்ணலாம். இந்த மெசேஜுக்கு தனித்தனியாக வந்து ஸ்டிக்கர்ஸ் ரியாக்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸே இந்த ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே ஸ்டிக்கராக மாற்றினா லாங் ப்ரெஸ் பண்ணால் பண்ணிட்டு விட்டிங்கன்னா இங்கே ஆட் ஸ்டிக்கர் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டிக்கர் இந்த சாட்டில் அப்படியே இங்கே கிளிக் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் காமிக்குது, அப்படியே கிளிக் பண்ணி இதை அனுப்பிச்சிக்கலாம். ஆல்சோ நீங்கள் இது எடுத்துன்னு போய் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் மேலேயும் ரியாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. ஆல்சோ ஃபேஸ் டைமில் வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் டைமில் நீங்கள் எமோஜி இந்த மாதிரி தம்ஸ் அப் அந்த மாதிரிலாம் காமிச்சிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக அது அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து அந்த எமோஜிஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் டைம் பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜஸ்லேயே இப்போ புதுசாக லொக்கேஷன் ஷேரிங் வந்து வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இதில் இல்லை. வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேரிங் மாதிரி ஐ மெசேஜில் இப்போ வந்து லொக்கேஷன் ஷேரிங் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டாண்ட் பைன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜர் ஒயரில் கனெக்ட் பண்ணியோ இல்லை அந்த சார்ஜிங் ஸ்டாண்டில் வச்சாலோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனாக வேலை செய்யும். ஆல்சோ நீங்கள் சிரி வச்சு நிறையா இது பண்ணிக்கலாம். உங்கள் கேலண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வரும். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர். நீங்கள் வந்து ஒரு ப்ரோ சீரிஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கூட அதில் வேலை செய்யும். ஓகே, நெக்ஸ்ட் பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் விஜெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மியூசிக் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மியூசிக் முன்னெல்லாம் வந்து இதை வந்து பாஸ் பிளேலாம் பண்ண முடியாது, இப்போ வந்து பாஸ் பிளே இங்கேயே பண்ணலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு பாட்டு ப்ளே பண்ணிட்டுருக்கீங்கன்னா இங்கே பாஸ் இங்கேயே ப்ளே காமிக்கும், பிஃபோர் அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ விஜெட்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பிஃபோர் இல்லை, இப்போ வந்து விஜெட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ போக போக நிறையா ஆப் டெவலப்பர்ஸ் வந்து இன்ட்ராக்டிவ் விஜெட்ஸுக்காக க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சஃபாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடம் கிளிக் பண்ணால் முன்னே இந்த மாதிரி வராது, இப்போ டிஃப்ரெண்ட்டாக வருது, மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் அந்த மாதிரிலாம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் டேபில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லாக்டு ப்ரைவேட் மோட். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி கொடுத்தா மட்டும்தான் உங்களால் இந்த ப்ரைவேட் ப்ரௌசிங் இது பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஐடி கேட்கும். ஆல்சோ பாஸ்வேர்ட் ஷேரிங் வித் இன் யுவர் ஃபேமிலி வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃபேமிலி நெட்ஃப்ளிக்ஸ் பாஸ்வேர்ட்ஸ்லாம் ஒரே இடத்துல வச்சு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் எல்லாருமே பார்க்கலாம். ஆல்சோ இட் இஸ் என்கிரிப்டட்னு சொல்லியிருக்காங்க ஆப்பிள். ஏர்ட்ராப்பில் வந்து கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நேம் கார்டு ஷேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டு ஃபோனை பக்கத்து பக்கத்தில் டேப் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் கார்டு வந்து அங்கே போயிடும். நான் முன்னாடியே காமிச்சிடல, அந்த நேம் கார்டு வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், அவங்களோட நேம் கார்டு வேணால் உங்களுக்கு வந்துடும். ஆல்சோ ஏர்ட்ராப்பில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே அமுச்சிக்கலாம், ஃபைல்ஸு பாதியிலே நின்றுச்சுனா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது இன்னும் வரல. ஜேர்னல் ஆப் அப்படின்னு ஒரு புது ஆப் இருக்குது, அதுவும் இன்னும் வரல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் வரல. டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடணுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பேசிடலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கன்ஃபார்மாக வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 days or 1 day வெயிட் பண்ணுங்கள் மினிமம். ஏன்னா வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுனால சர்வர் லோடில் ஏதாவது பிரச்சனை ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் பண்ணிவிட்டு இது பண்ணாதீங்க. ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு பேக்கப் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு உங்கள் ஃபோட்டோஸ் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ்லாம் பேக்கப் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த ஐடியூன்ஸ் மூலமாக பேக்கப் எடுக்கலாம். இப்போ வந்து ஐடியூன்ஸ்லாம் இல்லை, அந்த மேக்கில் கனெக்ட் பண்ணாலே பேக்கப் காமிக்கும். அது மூலமாக நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் பேட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பண்ணதுலேருந்து சூடே ஆகலை. பண்ணும் போதும் லைட்டாக சூடு இருந்தது, பட் அதுக்கப்புறம் ஃபோன் வந்து ஈட்டே ஆகலை. நான் வந்து iPhone 13 யூஸ் பண்ணுறேன். பேட்ரி லைஃப் எப்படி இருக்குதுன்னு போக போக தான் தெரியும். டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ வேணும்னா போடுறேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது, பக்கியாக எதுவுமே இல்லை. எக்ஸப்ட் இந்த நேம் கார்டு மட்டும் லைட்டாக பக்கியாக இருந்தது, மற்றபடி எதுவுமே பக்கியாக இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆள், உங்கள் ஃபோனில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு நியூ ஃபீச்சர்ஸ் எதுவுமே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வெயிட் பண்ணிவிட்டு 16.1 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் வெயிட் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இல்லை, நான் நியூ ஃபீச்சர்ஸ்லாம் ட்ரை பண்ண போனால் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டேபிள் அப்டேட் தான், பப்ளிக் பீட்டா தான். ஸோ இது பக்காவாக இருக்கும். இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க 16.1 வந்து சரி பண்ணுவாங்க. பட் நீங்கள் இல்லை எனக்கு வெயிட் பண்ண மாட்டேன், அவ்வளோலாம் பொறுக்க முடியாதுனா பண்ணிக்கோங்க. இல்லை நான் வெயிட் பண்ணிட்டு பண்ணுறனாலும் 16.1 வந்து அட்வைசபிள். பட் எதாக இருந்தாலும் ஒரு 1 day பண்ணாதீங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 1/2 day பண்ணாதீங்க. அதுக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். பட் இப்போலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த சர்வர் எரர் அந்த மாதிரி நிறைய வர ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் ஃபார் பெட்டர் ஃப்ரம் லாஸ்ட் இயர். இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்து லாஸ்ட் இயர்க்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு, பட் இப்போ வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சு தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். பேட்ரி ட்ராப் ஆகாமல் நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பேட்ரி ஹெல்த்துன்றது இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறனால பேட்ரி ஹெல்த்துலாம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஒரு வாட்டி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும் போது அது வந்து செக் பண்ணும், உங்கள் ஃபோன் வந்து உண்மையாலே பேட்ரி டீக்ரேட் ஆகிருக்கும். பண்ணிட்டதுக்கப்புறம் அது செக் பண்ணும்போது உண்மையாலே டீக்ரேட் ஆனால் அது குறைஞ்சிருந்தால் அது உங்கள் ஃபோனோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி அது தான், அதனால் அது மாறி இருக்கே தவிர நீங்கள் அப்டேட் பண்ணனால தான் மாறுச்சுன்னு சொல்லாதீங்க. இப்போ தான் கரெக்ட் வேல்யூ காமிக்குது, முன்ன கரெக்ட் வேல்யூ காமிக்கலன்னு தான் மீனிங். அண்ட் இந்த பேட்டரிக்கு அதெல்லாம் பெருசாக யோசிக்காதீங்க. பாருங்கள், ஒரு 2 years ஆகிடுச்சு, நான் எப்போவுமே 0.5-4% 1% வந்தால் சார்ஜ் போடுறேன், எனக்கு 86 இருக்குது. இன்னும் இந்த 6 வந்து குறைத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். இன்னொரு ஒரு 6 months ஒரு 2.5-3 years எவ்வளோ பேடாக யூஸ் பண்ணாலும் 2.5 years தான் நான் ஃபுல்லாக சார்ஜ் ஹீட் ஆகிடுவேன். அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஃபுல் பிரைட்னஸ்லேயே வச்சு யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணியுமே எனக்கு 86 இருக்குது. இன்னொரு ஒரு 6 months வந்தால் கூட ஒரு 2.5 years அசால்ட்டாக வந்துருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஒரு 7000 ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா மறுபடியும் 100 வந்துட போகுது, புது பேட்டரி போட்டு கொடுத்துட போகிறாங்க ஆப்பிள். ஃபோன் வாங்கினது யூஸ் பண்ண தான் நல்லா யூஸ் பண்ணுங்கள். பேட்டரிக்காக பார்த்து 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 வச்சுக்காதீங்க. கேர் எடுக்கலாம், நல்லது தான். பட் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து 1% குறைஞ்சாலே ப்ரோ குறைஞ்சிருச்சே ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. அது இட்ஸ் ஃபைன், அது குறையிறது கரெக்ட் தான். நம் இவங்க வந்து காமிக்கிறாங்க, மற்ற ஃபோன்ஸ் காமிக்கல. இப்போ ரீசெண்டாக ஆண்ட்ராய்ட்ஸ்லேயும் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. பட் நல்லது, இவங்க வந்து முன்னாடிலேருந்தே காமிச்சுன்னு இருக்காங்க, இதுதான் உங்களோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி அப்படின்னு நீங்கள் ஒரு மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு அதனால் வந்து ரொம்ப ட்ராப் தெரியுதா அப்படின்னாலாம் தெரியல. இந்த 80 கீழே போனால் தான் அவங்க வந்து அஃபிஷியலாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஒரு 6000-7000 தான் அவங்க ப்ரைஸ் கேட்டுட்டேன். 12, 13, 14 பேட்டரி ப்ரைஸ் அது கொடுத்து மாற்றிக்க போகிறோம். தென் உங்கள் ஃபோனுக்கு மறுபடியும் 100 வந்துடும், ஃபுல் பேக்கப் வந்துடும், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை apple_advice_தமிழ்லையும் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.